நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 101.1. வணக்கம். தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பது அமிர்தலிங்கம் தேனிலா. முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்புச் செய்திகள். வடக்கில் அதிபர் நியமன செயற்பாட்டில் பாரிய குழப்பநிலை, ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. யாழில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. யாழில் கூறிய ஆயுதங்களுடன் ஒருவர் கைது. அகதிகளாக நுழைவோரை தடுக்க கடுமையான சட்டம், இமானுவேல் மேக்ரான் விளக்கம். டொனால்ட் டிரம்பிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவு. ஆதரவாக கிளம்பிறங்கிய விவேக் ராமசாமி. RCB அணிக்கு வருமாறு அனைத்த ரசிகர்கள் வெளிப்படையாக பதிலளித்த தோனி. அவை எமது தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். வடக்கில் அதிபர் நியமன செயற்பாட்டில் பாரிய குழப்ப நிலை, ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு. தேசிய ரீதியாக அண்மையில் வழங்கப்பட்ட அதிபர் தர மூன்றிற்கான நியமனத்தின் பின்னர் வடமாகாணத்தின் சரியான முறையில் பாடசாலைகள் பிரதேச ரீதியாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ரீதியில் 174 வெட்டு புள்ளிகளை பெற்று அதிபர் பரீட்சை போட்டியில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் தூர பிரதேசங்களுக்கு சேவைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அதிக புள்ளிகளை பெற்ற அதிபர்கள் கஷ்ட பிரதேசங்களுக்கு, குறைந்த புள்ளிகளை பெற்ற உப அதிபர்கள் அவர்களது சொந்த பிரதேசங்களிலும் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றுவதற்கு வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவித்தனர். இவ்வாறு வழங்கப்பட்ட அனுமதியினால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் பேருந்து கட்டணம், ஏனைய செலவுகள் என்பவற்றை ஈடுகொடுக்க முடியாத வகையில் அதிபர்கள் திண்டாடுவதாக இலங்கை அதிபர் சேவை சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் ஜெய்வோல்வின் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு வழங்கப்பட்ட நியமனம் தொடர்பிலே வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட பாடசாலை தொடர்பில் மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வெள்ள அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக யாழ்ப்பாண அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இதுவரை 2033 குடும்பங்களைச் சேர்ந்த 6738 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 320 குடும்பங்களைச் சேர்ந்த 974 பேரும், உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும், சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் 63 குடும்பங்களைச் சேர்ந்த 215 பேரும், சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 79 குடும்பங்களைச் சேர்ந்த 259 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் 212 குடும்பங்களைச் சேர்ந்த 712 பேரும், சங்கானி பிரதேச செயலாளர் பிரிவில் 783 குடும்பங்களைச் சேர்ந்த 2683 பேரும், தெல்லிப்பழை பிரதேச செயலாளர் பிரிவில் 117 குடும்பங்களைச் சேர்ந்த 439 பேரும், கரவட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் 42 குடும்பங்களைச் சேர்ந்த 144 பேரும் வெள்ள நிலைமை எதிர்கொண்டுள்ளனர். அதோடு காரிநகர் பிரதேச செயலக பிரிவில் 79 குடும்பங்களைச் சேர்ந்த 260 பேரும், யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் பிரிவில் 14 குடும்பங்களைச் சேர்ந்த 57 பேரும், வேலணை பிரதேச செயலாளர் பிரிவில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 49 பேரும், ஊர்காவற்றுறை பிரதேச செயலாளர் பிரிவில் 310 குடும்பங்களைச் சேர்ந்த 940 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாலில் கூறிய ஆயுதங்களுடன் ஒருவர் கைது. யாழ்ப்பாண நெல்லியடி பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் 4 பாலிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி மாலுசந்தி பகுதியில் உள்ள வீடொன்றில் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கமைய நேற்றைய தினம் இது தீவிர தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது வீட்டில் இருந்து 4 பால்களும் சட்டவிரோதமான சிகரெட் பெட்டிகளும் மீட்கப்பட்டது. உடம்பில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் 38 வயதான சந்தேக நபர் ஒருவரும் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மேலதிக நடவடிக்கைக்காக நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து வெளிநாட்டுச் செய்திகள். அகதிகளாக நுழைவோரை தடுக்க கடுமையான சட்டம், இமானுவேல் மேக்ரான் விளக்கம். தமது நாட்டிற்குள் சட்டவிரோதமாக அகதிகளாக நுழைவோரை தடுக்க கடுமையான மாற்றங்களை கொண்டு வரும் வகையில் புதிய சட்டமுறை இந்த சட்ட மூலத்தை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் அந்த நாட்டின் டெனிஸ்தான்ஸ் கட்சி மற்றும் எதிர்கட்சி தலைவரும் தீவிர வலதுசாரி சிந்தனையாளருமான மெரின் லேபென் சார்ந்த நேஷனல் டெலி ஆகிய இரு கட்சிகளுமே ஒருமித்து ஏற்றுக்கொண்டுள்ளன. பல ஆண்டுகளாக அல்ஜீரியா, மொராக்கோ,
போர்த்துக்கல் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்குள் சட்டவிரோத அகதிகளாக தரை வழியாகவும் கடல் வழியாகவும் நீண்ட தூர ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு மக்கள் உள்ளே நுழைவது தொடர்கதையாகி வருகின்றது. சமீபத்தில் சில வருடங்களாக பிரான்சில் இவ்வாறு உள்ளே நுழையும் அகதிகளால் பல்வேறு உள்நாட்டு சிக்கல்கள் எழுந்துள்ளதாக பிரான்ஸ் தரப்பில் முறைப்பாடுகள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் பிரான்ஸ் நாடுகளுக்கு வரும் அகதிகள் குறித்து புலம்பெயர்வோர் சட்டத்தில் கடுமையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற வகையில் சட்டமூலத்தை பிரான்ஸ் வெற்றிகரமாக தாக்கல் செய்துள்ளது. மேக்ரானின் கட்சிக்குள் சட்ட மூலத்திற்கு ஒரு சிலர் எதிர்ப்புகள் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து உரையாற்றிய மேக்ரான், நாட்டின் புலம்பெயர்வர்களால் பிரச்சனை இருப்பது உண்மைதான். இதனால் உள்நாட்டின் அமைதியின்மை தோன்றக்கூடிய நிலை இருந்தது. இதனை தடுக்க வேண்டியது அரசின் கடமை. வெள்ளம் போல் உள்ளே நுழையும் அகதிகளை தடுக்கும் கவசமாக இந்த சட்டம் அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டொனால்ட் டிரம்பிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவு ஆதரவாக களமிறங்கிய விவேக் ராமசாமி, அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனநாயக கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தீவிரமாக களமிறங்கியுள்ளார். குடியரசுக் கட்சியில் இருந்து வேறு எவரும் தன்னை எதிர்த்து போட்டியிடக்கூடாது என டிரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் கடந்த 2020 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட 2021 ஜனவரி மாதம் சான்றிதழ் அளிக்கப்படும் போது டிரம்பின் ஆதரவாளர்கள் நாடாளுமன்றை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதன் போது போராட்டக்காரர்களும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறை மற்றும் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த போராட்டத்திற்கு தூண்டுதலாக டிரம்ப் செயற்பட்டதாகவும் அவர் மீது கலராடோ மாநில நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு டிரம்பிற்கு தடை விதித்த நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கான போட்டியில் உள்ள விவேக் ராமசாமி டிரம்புக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளி தொழிலதிபரான விவேக் ராமசாமி இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில், இந்த தீர்ப்பை சட்டவிரோதமான நடவடிக்கையாக பார்க்கிறேன். இது அமெரிக்காவின் மோசமான விளைவை ஏற்படுத்தும். டிரம்பின் பெயர் வாக்குச்சீட்டில் இடம்பெறாமல் இருந்தால் நானும் போட்டியிலிருந்து விலகுவேன். இதேபோன்று குடியரசுக் கட்சியின் பிற வேட்பாளர்களும் விலக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பதே விளையாட்டுச் செய்தி. RCB அணிக்கு வருமாறு அழைத்த ரசிகர்கள் வழிபடியாக பதிலளித்த தோனி, RCB அணிக்கு வந்து கோப்பை வென்று கொடுங்கள் என RCB ரசிகர் ஒருவர் வேண்டுகோள் விடுத்த நிலையில் அதற்கு தோனி வழிபடியாக பதிலளித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற ஒரு நாள் நிகழ்ச்சியில் RCB ரசிகர் ஒருவர் தோனியிடம் ஒரு கேள்வி கேட்டார். நான் 16 வருடங்களாக RCB அணியில் தீவிர ரசிகனாக இருக்கிறேன். நீங்கள் CXKவுக்கு 5 கோப்பைகளை வென்று கொடுத்து கேப்டனாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஏன் RCB அணிக்கு வந்து ஒரு கோப்பை வென்று கொடுக்க கூடாது என கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த தோனி, RCB மிகச்சிறந்த அணியாக இருக்கிறது. கிரிக்கெட்டில் எப்போதுமே நான் நினைப்பது போல் நடக்காது. 10 அணிகளிலும் தரமான வீரர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு குறை என்னவென்றால் சில முக்கியமான வீரர்கள் காயம் காரணமாக விளையாட முடிவதில்லை. இதுதான் சில அணிகளுக்கு பின்னடைவாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அனைத்து IPL அணிகளும் கோப்பை வெல்லும் வாய்ப்பு 100% இருக்கிறது. என்னுடைய அணியிலேயே சில குறைபாடுகள் இருக்கிறது. அந்த சவால்களை சமாளிக்க வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், நான் வேறு அணிக்கு சென்று அந்த அணிக்கு ஆதரவு அளித்தால் எங்கள் CSK அணி ரசிகர்கள் என்ன நினைப்பார்கள் என தோனி வெளிப்படையாக பேசியுள்ளார். அந்த செய்தியோடு இன்றைய தமிழ்நிலம் செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் FM 101.1. உங்கள் இல்ல கதவுகளையும் மெல்ல திறந்து செம்மொழியாம் தமிழோடு உரிமை குரலாக உறவாட வருகிறது தமிழ் FM 101.1. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். தமிழ் FM 101.1 வானொலியை யூடியூப் வலைத்தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை தாருங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் வளர்க்கும் வானொலி, வானொலி வானொலி, தமிழ் FM வானொலி 101 தாசம் ஒன்று, தமிழ் வளர்க்கும் வானொலி. எங்கள் தமிழ் எங்கு முழங்க ஒளிபரப்பும் வானொலி, ஏற்றம் மிகு தமிழ் தன்னை எழிலாக்கும் வானொலி, எட்டு திட்டும் தமிழ் முழங்க உதித்ததந்த வானொலி, மாண்புகள் வள்ளுவனின் வண்ண தமிழ் வானொலி, வானொலி எம் வானொலி தமிழ்.
உலகத்தம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி உலக தமிழர் உள்ளத்தையே கவர்ந்தறிந்த வானொலி பாடல் கதைகள் கவிதை என தருகின்ற வானொலி தலை வணங்கான் தமிழன் என எழுச்சி கொண்ட வானொலி சங்க தமிழை வானலையில் வர்ணம் தீட்டும் வானொலி வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி வானொலி எம் வானொலி தமிழ் எஃப்எம் வானொலி 101.1 தமிழ் வளர்க்கும் வானொலி